தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பாளையக்காரர்களை பற்றியும் அவர்கள் கிழக்கிந்திய கம்பெனியின் அதிகாரத்தை எதிர்த்து நின்று ஆற்றிய தீரச் செயல்கள் பற்றியும் இக்காணொலியில் காணலாம். அறிமுகம். பிரெஞ்சு படைகளையும் அதோடு தோழமை கொண்டிருந்த இந்திய ஆட்சியாளர்களையும் மூன்று கர்நாடக போர்களில் தோற்கடித்த கிழக்கிந்திய கம்பெனி தனது அதிகாரத்தையும் செல்வாக்கையும் விரிவாக்கி ஒருங்கிணைக்க தொடங்கியது. எனினும் உள்ளூர் ஆட்சியாளர்களும் நிலக்கிழார்களும் இதனை எதிர்த்தனர். நாடுபிடிக்கும் அவர்களின் நோக்கத்திற்கு முதல் எதிர்வினை திருநெல்வேலி பகுதியின் நெற்கட்டும் சிவலில் ஆட்சி புரிந்து வந்த புலித்தேவரிடமிருந்து வெளிப்பட்டது. இதைத் தொடர்ந்து வேலுநாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரம் சின்னமலை போன்ற தமிழகத்தின் பிற பகுதிகளை ஆட்சி புரிந்து வந்தோரும் எதிர்த்தனர். ஆங்கிலேயருக்கு எதிரான மண்டல சக்திகளின் எதிர்ப்பு. பாளையங்களும் பாளையக்காரர்களும். பாளையக்காரர்கள் என்ற தமிழ் சொல் இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பங்கட்டும் குறுநில அரசை குறிக்கிறது. இவ்வமைப்பின் கீழ் தனிநபர் ஒருவர் ஆற்றிய சீரிய ராணுவ சேவைக்காக அவரின் கட்டுப்பாட்டின் கீழ் பாளையம் கொடுக்கப்பட்டது. வாரங்கல்லை சார்ந்த பிரதாபர்தனின் ஆட்சி காலத்தில் காகதிய அரசில் இப்பாளையக்காரர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது. மதுரை நாயக்கராக 1529 ஆண்டில் பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர் அவர்தம் அமைச்சரான அரியநாதரின் உதவியோடு தமிழகத்தில் இம்முறையை அறிமுகப்படுத்தினார். பரம்பரை பரம்பரையாக 72 பாளையக்காரர்கள் இருந்திருக்கக்கூடும். அவர்களது காவல் காக்கும் கடமை படிக்காவல் என்றும் அரசுக்காவல் என்றும் அழைக்கப்பட்டது. கிழக்கு மற்றும் மேற்கு பாளையங்கள். கிழக்கில் அமையப்பெற்ற பாளையங்கள் சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம் மற்றும் பாஞ்சாலங்குறிச்சி ஆகியனவும், மேற்கில் அமையப்பெற்ற முக்கியமான பாளையங்கள் ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர் ஆகியனவாகும். பாளையங்கள் தங்களுக்கென ஒதுக்கப்பட்ட பாளையங்களின் எல்லைக்குள் சுதந்திரமும் இறையாண்மையும் பெற்று செயல்பட்டார்கள். வரி வசூலிப்பு அதிகாரம் கம்பெனி ஆட்சிக்கு வழங்கப்படுதல். ஆற்காட்டு நவாப் கர்நாடக போர்களில் ஈடுபட்டிருந்தபோது ஏற்பட்ட செலவினங்களுக்காக கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து கடன் பெற்றிருந்தார். அவர் கடனை திரும்ப செலுத்த முடியாததால் தெற்கத்திய பாளையக்காரர்களிடமிருந்து வரி வசூல் செய்யும் அதிகாரம் கிழக்கிந்திய கம்பெனிக்கு வழங்கப்பட்டது. 60 தலைமுறையாக நிலத்தின் மீது கொண்டிருந்த உரிமையை முன்வைத்து பல பாளையக்காரர்கள் கம்பெனிக்கு வரி செலுத்த மறுத்தார்கள். கம்பெனியின் அதிகாரத்தை ஏற்க மறுத்த பாளையக்காரர்களை கிளர்ச்சியாளர்கள் என்று முத்திரையிட்ட கம்பெனியார் நாட்டின் அமைதிக்கும் ஒழுங்கிற்கும் அவர்கள் பங்கம் விளைவிப்பவர்கள் என்று குற்றம் சுமத்தினர். பாளையக்காரர்களின் புரட்சி. புலித்தேவரின் புரட்சி. கர்னல் ஹிரான் தலைமையிலான கம்பெனியின் படை ஒன்றை அழைத்துக் கொண்டு மார்ச் 1755 ஆண்டு மாபோஸ்கான் திருநெல்வேலிக்கு சென்றார். மதுரை எளிதில் அவர்களது கையில் வீழ்ந்தது. கம்பெனிக்கு கீழ்ப்படிய மறுத்து வந்த புலித்தேவரை அடக்க கர்னல் ஹிரான் பணிக்கப்பட்டார். பீரங்கிகளின் தேவையும் துணைக்கலப் பொருட்கள் மற்றும் படைவீரர்களின் ஊதியம் உள்ளிட்ட காரணங்களினால் ஹிரான் தனது திட்டத்தை கைவிட்டு மதுரைக்கு திரும்பினார். கம்பெனி நிர்வாகம் அவரை நிரந்தர பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டது. பிரிட்டிஷ் எதிர்ப்பாளர்களின் கூட்டமைப்பும் நட்பு கூட்டணியும். நவாப் சந்தா சாஹிப்பின் முகவர்களாக செயல்பட்டு வந்த மியானா, முடிமையா, நபிகான் கட்டாத் எனும் மூன்று பத்தானிய அதிகாரிகள் மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதிகளில் பொறுப்பு வகித்தனர். அவர்கள் ஆற்காட்டு நவாபான முகமது அலிக்கு எதிராக மேற்கு பாளையக்காரர்களுக்கு ஆதரவளித்தனர். மேலும் புலித்தேவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட பாளையக்காரர்களின் கூட்டமைப்பு ஒன்றையும் ஏற்படுத்தினார். சிவகிரி பாளையக்காரர் நீங்களாக பிற மறவர் பாளையங்கள் யாவும் அவரை ஆதரித்தன. மேலும் ஆங்கிலேயர்கள் இராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மன்னர்களின் ஆதரவை பெற்றனர். ஏற்கனவே மராத்தியர்களோடு கடுமையான மோதலில் ஈடுபட்டிருந்த ஹைதர் அலியால் புலித்தேவருக்கு உதவ இயலவில்லை. களக்காடு போர். கம்பெனியின் 1000 சிப்பாய்களோடு நவாபால் அனுப்பப்பட்ட 600க்கும் மேற்பட்ட படை வீரர்களையும் மாபோஸ்கான் பெற்றார். மேலும் அவருக்கு கர்நாடக பகுதியிலிருந்த குதிரைப்படை மற்றும் காலாப்படையின் ஆதரவும் இருந்தது. மாபோஸ்கான் களக்காடு பகுதியில் தனது படைகளை நிலைநிறுத்தும் முன்பாக திருவிதாங்கூரின் 2000 வீரர்கள்
புலித்தேவரின் படைகளோடு இணைந்தனர். களக்காட்டில் நடைபெற்ற போரில் மாபோஸ்கானின் படைகள் தோற்கடிக்கப்பட்டன. யோசுக்கானும் புலித்தேவரும் திருவிதாங்கூர் மன்னரின் ஆதரவோடு 1756 முதல் 1763 ஆண்டு வரையிலான காலத்தில் புலித்தேவர் தலைமையிலான திருநெல்வேலி பாளையக்காரர்கள் நவாபின் அதிகாரத்தை எதிர்ப்பதையே முழு நோக்கமாக கொண்டிருந்தனர். பிரெஞ்சு படைகளோடு ஒருபுறமும் ஹைதர் அலி மற்றும் மராத்தியரோடு மறுபுறமும் ஆங்கிலேயர் போரில் ஈடுபட்டு கொண்டிருந்ததால் பீரங்கி படைகள் செப்டம்பர் 1760 ஆம் ஆண்டு தான் வந்து சேர்ந்தன. மே 1761 அன்று புலித்தேவரின் 3 முக்கிய கோட்டைகள் யோசுக்கானின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தன. யோசுக்கான் என்பவர் கான் சாஹிப் என்றும் தமது மதமாற்றத்திற்கு முன்பு மருதநாயகம் என்றும் அழைக்கப்பட்டவர். விரிஞ்சுக்காரர்களின் உதவி கிடைக்காது என்றுணர்ந்த பாளையக்காரர்களின் ஒற்றுமை உடைய துவங்கியது. கம்பெனியின் நிர்வாகத்திற்கு முறையான தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தை நடத்திய யோசுக்கான் மீது நம்பிக்கை துரோக குற்றம் சுமத்தப்பட்டு 1764 ஆண்டு தூக்கிலிடப்பட்டார். புலித்தேவரின் வீழ்ச்சி. கான் சாஹிப் காலமானதைத் தொடர்ந்து நாடிழந்த நிலையில் சுற்றி வந்து புலித்தேவர் திரும்பி வந்து 1764 ஆண்டு நெற்கட்டும் சிவலை மீண்டும் கைப்பற்றினார். எனினும் 1767 ஆண்டு கேப்டன் கேம்பெல் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டார். தப்பிச் சென்ற அவர் நாடிழந்த நிலையிலேயே காலமானார். வேலுநாச்சியார். ராமநாதபுரத்தின் அரசர் செல்லமுத்து சேதுபதிக்கு 1730 ஆண்டு அரச குடும்பத்தின் ஒரே பெண் வாரிசாக வேலுநாச்சியார் பிறந்தார். அரச குடும்பத்தால் வளரி சிலம்பம் போன்ற தற்காப்பு கலைகள், போர் கருவிகளை கையாளுதல், குதிரையேற்றம், வில்வித்தை ஆகிய அனைத்திலும் திறமையானவராக விளங்கினார். மேலும் அவர் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது போன்ற மொழிகளில் வல்லமை பெற்றிருந்தார். தனது 16வது வயதில் வேலுநாச்சியார் சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதரை மணந்து வெள்ளச்சி நாச்சியார் என்ற பெண்மகவையும் பெற்றெடுத்தார். 1772 ஆண்டு ஆற்காட்டு நவாபும் லெப்டினன்ட் கர்னல் வான் ஜோர் தலைமையிலான கம்பெனி படைகளும் இணைந்து காளையார்கோவில் அரண்மனையை தாக்கினர். இதனால் மூண்ட போரில் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டார். தனது மகளோடு தப்பிச் சென்ற வேலுநாச்சியார் கோபால நாயக்கரின் பாதுகாப்பில் திண்டுக்கல் அருகே உள்ள விருப்பாட்சியில் 8 ஆண்டுகள் வாழ்ந்தார். மறைந்து வாழ்ந்த காலத்தில் வேலுநாச்சியார் ஒரு படைப்பிரிவை உருவாக்கியதோடு கோபால நாயக்கர் மற்றும் ஹைதர் அலியோடும் கூட்டணியை ஏற்படுத்திக் கொண்டார். வேலுநாச்சியார் பிரிட்டிஷாரின் ஆயுதங்கள் குவிக்கப்பட்டிருக்கும் இடத்தை அறிந்து கொள்ள உளவாளிகளை நியமித்தார். கோபால நாயக்கர் மற்றும் ஹைதர் அலியின் ராணுவ உதவியோடு அவர் சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றினார். மருது சகோதரர்களின் உதவியினால் அவர் அரசியாக முடிசூட்டிக் கொண்டார். இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனியாதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் அல்லது அரசி என்ற பெருமை அவருக்கே உரித்தானதாகும். நினைவில் கொள்க, கிழக்கிந்திய கம்பெனிக்கு முதல் எதிர்ப்பு நெற்கட்டும் சிவலில் ஆட்சி புரிந்து வந்த புலித்தேவரிடமிருந்து வந்தது. மதுரை நாயக்கராக 1529 ஆண்டில் பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர் தமிழகத்தில் இம்முறையை அறிமுகப்படுத்தினார். வரி செலுத்த மறுத்த பாளையக்காரர்களை கம்பெனியார் கிளர்ச்சியாளர்கள் என்று முத்திரையிட்டனர். கம்பெனிக்கு கீழ்ப்படிய மறுத்து வந்த புலித்தேவரை அடக்க கர்னல் திரான் பணிக்கப்பட்டார். புலித்தேவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட பாளையக்காரர்களின் கூட்டமைப்பு ஒன்றையும் ஏற்படுத்தினார். களக்காட்டில் நடைபெற்ற போரில் புலித்தேவரால் மாபோஸ்கானின் படைகள் தோற்கடிக்கப்பட்டன. மே 1761 இல் புலித்தேவரின் 3 முக்கிய கோட்டைகள் யோசுக்கானின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தன. 1764 இல் நெற்கட்டும் சிவலை மீண்டும் கைப்பற்றிய புலித்தேவர் 1764 இல் கேப்டன் கேம்பெல் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டார். தப்பிச் சென்ற அவர் நாடிழந்த நிலையிலேயே காலமானார். அரசர் செல்லமுத்து சேதுபதிக்கு மகளாக பிறந்த வேலுநாச்சியார் சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதரை மணந்தார். முத்துவடுகநாதர் கொல்லப்பட்ட பிறகு வேலுநாச்சியார் கோபால நாயக்கர் மற்றும் ஹைதர் அலியோடும் கூட்டணியை ஏற்படுத்திக் கொண்டார்.
மருது சகோதரர்களின் உதவியினால் அவர் அரசியாக முடிசூட்டிக் கொண்டார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. புதிய தமிழ் சமூக அறிவியல் வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.